நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பெண் ஒருவர் முதன் முதலாக சபாநாயகராக தெரிவு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் முதல் பெண் சபாநாயகராக பிரவுன் பிவட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் அண்மையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகு முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ளது. இதன்போது முதல் நாள் கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற கீழவையின் சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் மைக்ரோனின் மையவாத கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஏல் பிரவுன் பிவட் என்கிற பெண் எம்பி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மொரோக்கோவிற்கான எரிவாயு ஏற்றுமதியை ஆரம்பித்த ஸ்பெயின். அல்ஜீரியாவுடனான எரிவாயு விநியோக நெருக்கடியை தொடர்ந்து ஸ்பெயின் மொரோக்கோவிற்கு எரிவாயு அனுப்ப தொடங்கியுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஸ்பெயின் மாக்ரப் ஐரோப்பா எரிவாயு குழாய் மூலம் மொரோக்கோவிற்கு இயற்கை எரிவாயு விநியோகங்களை அனுப்ப தொடங்கியுள்ளது. ஸ்பெயின் ஒரு ஸ்பானிய மறுசீரமைப்பு ஆலைக்கு எல்என்ஜியை அனுப்புவதன் மூலம் மொரோக்கோ எரிவாயு விநியோக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவுவதாகவும் பின்னர் ஜிஎம்இ குழாய் வழியாக மொரோக்கோவிற்கு மாற்றப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியுடன் மோதும் பிரித்தானிய பிரதமர். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பெண்ணாக இருந்திருந்தால் உக்ரைன் போர் நடந்திருக்காது என பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் குறித்து கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் புட்டின் பெண்ணாக இருந்திருந்தால் முட்டாள்தனமான ஆடம்பரமான வன்முறையை நிகழ்த்தியிருக்க மாட்டார் என தெரிவித்துள்ளார். பைலட் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் ஒத்துழைப்பு. ஸ்காண்டினேவிய விமான நிறுவனமான எஸ்ஏஎஸ் உடனான பேச்சுவார்த்தைகளுக்காக புதன்கிழமை திட்டமிடப்பட்ட வேலைநிறுத்தத்தை சனிக்கிழமை காலை வரை ஒத்திவைத்துள்ளது. ஏறக்குறைய 900 விமானிகள் குறித்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவுக்கு அஞ்சி ஐரோப்பாவில் அமெரிக்கா எடுத்த அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவின் அச்சுறுத்தல் காரணமாக ஐரோப்பாவில் அமெரிக்க படைகள் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க்கை சந்தித்து பேசிய பைடன் நேட்டோ படைகளின் பலத்தை மேலும் வலுப்படுத்த உள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார். போலந்தில் ஒரு நிரந்தர தலைமையகத்தை அமெரிக்கா அமைக்க உள்ளதாகவும் பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு கூடுதல் படைகள் அனுப்பப்படும் எனவும் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நச்சுமிக்க ஆண்மைக்கான உதாரணம் என்றும் அவர் கூறினார். நேட்டோவுடன் இணையும் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து. ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகியவை நேட்டோ உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். துருக்கி தனது ஆட்சேபனைகளை கைவிட்ட நிலையில் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் கூட்டணியில் இணைய நேட்டோ தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நேட்டோவில் இணைவது அவர்களை பாதுகாப்பானதாகவும் நேட்டோவை வலுவாகவும் யூரோ அட்லாண்டிக் பகுதியை மிகவும் பாதுகாப்பதாகவும் மாற்றும் என பிரகடனம் வாசிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உச்சம் தொடும் கோவிட் மரணங்கள். பிரான்சில் கோவிட் 19 பரவல் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 147,248 பேருக்கு கோவிட் 19 தொற்று ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் 19 தொற்றினால் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மருத்துவமனையில் 1,289 பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 15,496 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை அவசர சிகிச்சை பிரிவில் 105 பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இங்கு 898 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உணவுப் பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. ஜூலை மாதத்தில் நோர்வேயில் உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நோர்வேயில் பால், தானியங்கள், உருளைக்கிழங்கு, காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கான விலைகள் உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயில் சப்ளையர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களிடமிருந்து அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக விலைகள் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலை வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஜூலை முழுவதும் எரிபொருள் விலை குறைப்பை நீட்டிப்பதாக இத்தாலியின் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் மீத்தேன் ஆகியவற்றின் விலை லிட்டருக்கு தற்போது 30% குறைக்கப்பட்டுள்ளதுடன் விலைக்கழிவு August 2 வரை தொடரும் என வாகன சாரதிகள் எதிர்பார்க்கின்றனர்.